ஷிரடி சத்யசாய் பிலிம்ஸ் பி நாகராஜா பெருமையுடன் வழங்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் வாணிஸ்ரீ நடித்த வசந்த மாளிகை ஜூன் 21 முதல் தமிழகம் முழுவதும். இந்த படத்தை நீங்க ஃப்ரீயா பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு கடைசியில கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதில் அளித்து ஃப்ரீ டிக்கெட் வின் பண்ணுங்க. நேயர்கள் அனைவருக்கும் ருஷ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், அதுவும் குறிப்பாக சென்னை எடுத்துக்கிட்டோம்னா, தண்ணீர் தட்டுப்பாடு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. இதனால என்னெல்லாம் பிரச்சனை நடக்குதுன்றதை பற்றியும், இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும்னா கண்டிப்பாக மழை வந்தால் தாங்க முடியும், மழை வருமா வராதா, வெதர் ரிப்போர்ட்லாம் என்ன சொல்லுது அப்படின்றத பற்றியும், உண்மையிலே மழை பெஞ்சிட்டா கூட தமிழக அரசு அந்த மழைநீரை சேமிக்கிறதுக்கு எதுவும் முடிவெடுத்திருக்காங்களா, இல்லை பொதுமக்களாகிய நம்ம அந்த மழைநீரை சேமிக்க ஏதாவது முயற்சி எடுத்திருக்கோமா, அதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா, கடந்த மார்ச் மாதத்துலேருந்தே சீக்கிரமே தண்ணி பஞ்சம் வரப்போகுது, இப்போ இருக்க தண்ணி வந்து ரொம்ப சீக்கிரமாக காலியாகிட்டு இருக்கு, ஜூன் மாதத்தில் குடிக்க தண்ணியே இல்லை அப்படின்ற பிரச்சனை வந்து ஆரம்பிச்சுதுங்க. அதே மாதிரியே ஜூன் முதல் வாரம் வந்த உடனே தண்ணீர் பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு, தண்ணீர் தட்டுப்பாடு ரொம்பவே அதிகமாயிருச்சு. சாதாரண தண்ணி கேன் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி 40 ரூபாய்க்கு மேலே விற்றுக்கிட்டு இருக்காங்க, ஒரு சில ஏரியாக்கள்லாம் 50 ரூபாய் வரைக்கும் கூட போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு படி மேலே போய் சென்னையில் இருக்கக்கூடிய ஹோட்டல் உரிமையாளர்கள்லாம் ஒன்று சேர்ந்து, தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது, இதனால் வந்து மதிய சாப்பாடை மட்டும் கட் பண்ணிடலாமா ஹோட்டலில் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்லாம் வெளியே வந்தது. இன்னொரு பக்கம் காஞ்சிபுரம் சங்குசாப்பேட்டைன்ற இடத்துல இருக்கக்கூடிய இருக்க ஒரு தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலைல 9:30 to 12 வரைக்கும் மட்டும்தான் ஸ்கூல், அதுக்கப்புறம் லீவ், ஹாஃப் டே லீவ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னு நிர்வாகத்துலேருந்து சொல்கிறாங்கன்னா, கழிவறையை சுத்தம் பண்ணுறதுக்கும் தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்லை, அதனால தான் லீவ் விட்டுருக்கோன்னு குறிப்பிட்டிருக்காங்க. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய டவர் 1 மற்றும் டவர் 2 இந்த கட்டிடங்களில் இருக்க கழிப்பறைகள், தரைத்தளத்தில் இருக்கக்கூடிய கழிப்பறைகள் வந்து மூடப்பட்டிருக்கு தண்ணி இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால. இதனால அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகள் கழிவறையை பயன்படுத்த முடியாமல் ரொம்பவே சிரமத்துக்குள்ளாயிருக்காங்க. சென்னையில் மட்டும்தான் இந்த பிரச்சனையானு பார்த்தா, கோவையிலும் இதே மாதிரி தாங்க இருக்குது. கோவை மாநகராட்சி அலுவலகத்தை 300க்கும் மேற்பட்ட திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து காலிக்கூடத்தோடு முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியிருக்காங்க. அமைச்சர் வேலுமணி அவர்கள் வந்து ராஜினாமா செய்யணும், ஏன்னா அவர் குடிநீர் பிரச்சனையை சரி பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி வலியுறுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோவை மாநகராட்சி வந்து ஒரு தனியார் நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க தன் குடிநீர் வழங்குறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் கோவை மாநகராட்சி தனியார் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இல்லையா குடிநீர் வழங்குறதுக்கு, அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரியும் கோரிக்கை வச்சுருக்காங்க. இன்னும் பல ஐடி கம்பெனிஸ், நீங்கள் ஆஃபீஸ்க்கே வர வேணாம், வீட்டிலேருந்தே வேலை பாருங்கள், நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்குறதுக்கும் தண்ணி இல்லை, கழிவறையை பயன்படுத்துறதுக்கும் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டிலே இருந்து வேலை பார்க்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ட்ரக்கில் என்ன தான் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாலும் ஒரு குடும்பத்துக்கே 2 குடம் தான் கிடைக்குது, இதனால் எங்களால் சமாளிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. அரசு தகவல் படி ஆன்லைனில் மெட்ரோ வாட்டர் புக் பண்ணுறதுக்கு வெறும் 600 ரூபா தான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் அப்படி புக் பண்ணாலும் அந்த தண்ணி அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க மாட்டேது, 10 நாளைக்கு மேலே 15 நாளைக்கு மேலே கூட ஆகலாம் அப்படின்ற ஒரு நிலைமை நீடிச்சுட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தண்ணி லாரிலாம் நம்ம வந்து வெறும் 1200 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தவங்கலாம் இன்னைக்கு 3200 ரூபாயிலிருந்து 5000 வரைக்கும் ரேட்டு போயிட்டு இருக்குன்னு தகவல் இருக்கு. குடிநீர் பிரச்சனையை ஆதாரமாக வச்சு அமைச்சர் வேலுமணி அவர்கள் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு. ஆனால் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் சொல்லும்போது, தமிழக அரசு இந்த தண்ணி பிரச்சனையை ரொம்பவே திறம்பட சமாளிச்சுட்டு இருக்காங்க, ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க, புதிய வீராணம் திட்டத்தின் மூலமாக வீராணத்திலிருந்து தண்ணியை கொண்டு வந்து சென்னைக்கு வழங்குறதுக்கான எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு, அதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது, எதிர்கட்சிகள் வந்து இந்த பிரச்சனையை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு குற்றம் சாட்டியிருக்காரு. இந்த குடிநீர் பிரச்சனை தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட்டம் முதல்வருக்கும் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இடையில் நடக்கிறதா இருந்தது. ஆனா இந்த ஆலோசனை கூட்டம் இன்னைக்கு நடக்கல. காரணம், முதலமைச்சர் அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை வந்து அப்பல்லோ மருத்துவமனையில் நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த கூட்டத்தை ஒத்தி வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு, இயற்கை எண்ணெய் மழை கொடுத்தால் மட்டுமே. மழை பெய்யுமா பெய்யாதா, இதான் இன்னைக்கு எல்லாருடைய தேடலாகவும் இருக்கு. உண்மையிலே மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் அவர்கள், அதாவது அரசு வானிலை தகவலை எந்த அளவுக்கு மக்கள் நம்புகிறாங்களோ அந்த அளவுக்கு இவருடைய தகவல்களும் ஒத்து போயிருக்கு, உண்மையாக இருந்திருக்கு. அதனால மக்கள் நிறைய பேர் இவரையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. 600,000+ அதிகமான ஃபாலோவர்ஸ் வந்து இவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அவரோட ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, June 21 to 25 அதாவது June 20க்கு மேலே கண்டிப்பாக வந்து மழை பெய்யும் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாருங்க. கூகுள் வெதர் ரிப்போர்ட், வெதர் நெட்ஒர்க் வெப்சைட் மற்றும் ஸ்கைமெட் இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, June 21 to 24 கண்டிப்பாக தமிழகத்தில் மழை பெய்யும் அப்படின்றத உறுதியாக சொல்றாங்க. தென்மேற்கு பருவமழை, அதாவது வடகிழக்கு பருவமழை வந்து பொய்த்திருச்சு, நமக்கு வந்து பெருசா எந்த மழையுமே இல்லை இந்த வருஷம். தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சிருக்க இந்த சமயத்தில் கண்டிப்பா தென்மேற்கு பருவமழை வந்து பொய்க்காது, கண்டிப்பா மழை பெய்யும் அப்படின்றத உறுதியாக கொடுத்திருக்காங்க இந்த தகவல்கள்ல. என்னதான் இப்ப மழை பெஞ்சாலும் நிலத்தடி நீரை ரீசார்ஜ் பண்ற அளவுக்கு பெரிய மழையெல்லாம் இப்ப நமக்கு கிடைக்காது. ஓரளவுக்கு ஒரு 20 mm to 50 mm மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால பொதுமக்கள் எல்லாருமே யாரா இருந்தாலும் சரி, கிடைக்கக்கூடிய மழை தண்ணியை சேமிக்கிறதுக்கு
ஆயத்தமாய்க்கோங்க அப்படின்றத பிரதீப் ஜான் அவர்கள் தன்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் குறிப்பிட்டிருக்காரு. ரூஃப் டாப்ல, அதாவது மொட்டை மாடியில் எவ்வளோ மழை பெய்யுதோ அந்த தண்ணியை எந்த அளவுக்கு வேஸ்ட் ஆகாமல் சேமிக்க முடியுமோ சேமிக்கிறதுக்கான வழியை மதுரையை சேர்ந்த ஒரு நபர் வந்து அருமையாக கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அதை கூகுளில் இந்த இடத்துல போனால் நீங்கள் பார்க்க முடியுன்ற மாதிரியும் தகவல் கொடுத்துருக்காரு பிரதீப் ஜான் அவர்கள். இந்த பிரச்சனை குறித்து வல்லுநர்கள் கிட்ட பேசும்போது அவங்களோட பதில் என்னவாக இருக்குன்னா, கடந்த 2015 300 டிஎம்சி தண்ணீரை வெள்ள நீரை வேஸ்ட்டாக கொண்டு போய் கடலில் கலந்தோம், ஆனால் இன்னைக்கு தண்ணி இல்லைன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சென்னையில் மட்டும் இல்லாமல் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய 4100 ஏரிகளை சுத்தம் பண்ணி சரியான முறையில் நீரை சேமிச்சோம்னா 120 டிஎம்சி தண்ணீரை சேமிக்கலாம். அந்த 120 டிஎம்சி தண்ணீர் அப்போ மட்டும் சேமிச்சதுக்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு ஒரு சொட்டு மழை பெய்யலைன்னா கூட 3 வருஷத்துக்கு அந்த தண்ணியை பயன்படுத்த முடியும், தண்ணி பிரச்சனையே வராது சென்னையில் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஒரு வருஷத்துக்கு 40 டிஎம்சி தண்ணி தேவைப்படுற இடத்துல 120 டிஎம்சி தண்ணியை சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் அதை சரியான முறையில் பயன்படுத்தாமல் இருக்கோங்க. அதான் நம்மளுடைய மிகப்பெரிய பிரச்சனை. தமிழக அரசு வந்து இப்போ கூட நாங்கள் 2400 மில்லி லிட்டர் வரைக்கும் தண்ணி எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கோம்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்ஸில் குளிர்சாதன வசதியை ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க தண்ணி இல்லை அப்படின்ற காரணத்துக்காக. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழக அரசு இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி ஒரு லாங் டேர்ம், ஒரு நிரந்தரமான தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தணும். ஒரு நிரந்தரமான தீர்வு இதுக்கு கண்டுபிடிக்கல அப்படின்னா இன்னும் 2 வருஷம் 3 வருஷத்தில் தண்ணி பிரச்சனை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக, சென்னையை விட்டு மக்கள் வெளியேறுற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. மேலும் அரசு சார்பில் எங்கெல்லாம் ஆக்கிரமிப்பு குளம் குட்டை ஏரி போன்றவற்றில் எங்கெல்லாம் ஆக்கிரமிப்பு இருக்கோ, அது பில்டிங்காக இருந்தாலும் சரி, அந்த ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றிட்டு அங்கே தண்ணியை சேமிக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை ஃபாலோ பண்ணணும். பொதுமக்களாகிய நம்மளும் வந்து இனிமேல் நீங்கள் ஏதாவது வீடு வாங்கினாலோ இடம் வாங்கினாலோ அது குளமாக குட்டையாக ஏரியா அப்படின்றத பார்த்து ஏதோ நமக்கு ஒரு ஃப்ளாட்டு கிடைக்குது அப்படின்னு மட்டும் யாரும் முயற்சி பண்ணிடாதீங்க. சரியான இடம் தானா அப்படின்றத பார்த்துட்டு வாங்குங்கன்ற கோரிக்கையை முன் வச்சுக்கிறோம். அரசும் நிரந்தரமான தீர்வு காண்பதற்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைத்துக்கொண்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வசந்த மாளிகை டிக்கெட் கான்டெஸ்டிற்கான 5வது கேள்வி: வசந்த மாளிகை படத்தின் இயக்குனர் யார்? இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். சரியாக பதிலளிக்கும் 35 பேருக்கு குலுக்கல் முறையில் இலவச டிக்கெட் வழங்கப்படும்.